வேட்டையன் ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு லெஸ் எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆன ஒரு படம் அப்படின்னா வந்து வேட்டையன். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய இயக்குனர் டிஜே ஞானவேல், இவரோட முந்தைய படம் வந்து ஜெய்பீம், ஒரு கண்டென்ட் ரிலேட்டடான படம், சென்சார் ரிலேட்டட் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்றதால டைரக்ட் ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு பயங்கரமான படம், ஒரு சமுதாயத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம், கல்வியோட முக்கியத்துவத்தை வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த டேரக்டரோட அடுத்த படம் அப்படின்னு சொல்லும்போதே வந்து ரஜினி ரசிகர்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு கலக்கம் இருந்தது. ஏன்னா இதே மாதிரி தான் வந்து கபாலி அப்படின்னு சொல்லி ஒரு படம் அடி வாங்கிச்சு, அதுக்கப்புறம் காளான்னு சொல்லி ஒரு படமும் வந்து நெகட்டிவ் ரிவ்யூலாம் வந்து கிடச்சிது, ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்படி இருக்கும்போது ஒரு கண்டென்ட் ரிலேட்டடான படத்தை மறுபடியும் தலைவர் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டெஸ் ஹைப் தான் வந்து இருந்தது. ஆனால் எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. ஒரு ரஜினி ஃபேனாக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, ஒரு கண்டென்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன இருக்கணும் ஒரு படத்தில் அப்படின்ற ரெண்டையுமே வந்து இந்த டேரக்டர் பயங்கரமாக மேட்ச் பண்ணி தரமான ஒரு கண்டென்ட் கமர்ஷியல் படத்தை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். என்கவுண்டர், நம்ம சொசைட்டியில் வந்து என்கவுண்டர் நடக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஒரு குற்றவாளி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ அதுக்கு காவல்துறை வந்து என்கவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்து சீக்கிரமாக நீதி வாங்கி கொடுக்குறாங்க. இது வந்து கரெக்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு போலீஸ்காரர், இல்லை இது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் வந்து வேட்டையன். இதில் அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தான் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து என்கவுண்டர் தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுதா, இல்லை என்கவுண்டர் கரெக்டு அப்படின்னு சொல்லி அவர் மக்களுக்கு புரிய வச்சதா அப்படின்றதான் வந்து இந்த வேட்டையினுடைய முழுநிலப்படம். ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 15-20 minutes வந்து ரஜினி சாரோட மாஸ் எலமெண்ட்ஸோட படம் வந்து தொடங்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய ஒருத்தங்களை வந்து கொலை பண்ணுறாங்க. அந்த கொலைக்கு என்ன காரணம், அதில் ஒரு என்கவுண்டர் நடக்குது, அது தப்பாகுது. அதுக்கப்புறம் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த தப்பான என்கவுண்டர் மூலமாக நம்ம அதியன் வந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டாரு, மக்களுக்கு இந்த படத்து மூலமாக என்கவுண்டர் கரெக்டாக தப்பா அப்படின்றத தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு படம் தான் வந்து வேட்டையன். எதுக்கு இவ்வளோ நாளாக ரிவ்யூ போடலை அப்படின்னா, ஒரு நல்ல படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறதுல வந்து யாருக்குமே எந்த ஒரு யூஸுமே வந்து கிடையாது. ஒரு விஷயம் வந்து மக்களை கரெக்டாக போய் சேரணும். இப்போ நம்ம 1 week ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து இதில் வந்து எந்த ஸ்பாய்லர் அதுவுமே வந்து எதுவுமே தெரியாது, எல்லாருமே மோஸ்ட்லி படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் லேட்டாக ரிவ்யூ போடுறதுக்கான காரணம். ஸோ இந்த படத்தில் வந்து நிறையா ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி லைன், இப்படி ஒரு ஸ்டோரியை சூஸ் பண்ணதுக்கு வந்து இந்த டேரக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹெட்ஸ் ஆஃப். அது மட்டும் இல்லாமல் டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, என்கவுண்டரில் வந்து பணக்காரங்க யாருமே வந்து பாதிக்கப்படலை, கஷ்டப்படுறவங்க தான் என்கவுண்டரால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன டைலாக் தான். ஆனால் ஒரு மிகப்பெரிய நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு அரசியலே வந்து ஒரு டைலாக்ல டைரக்டர் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக ஒரு மாஸ் படம் பார்த்த ஒரு திருப்தி வந்து இருந்தது. அனிருத் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. குறிப்பாக மனசிலாவிய பாட்டில் வந்து அனிருத்தோட என்ட்ரி வந்து சுத்தமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. இந்த படத்தில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னா வந்து ஃபகத் ஃபாசில், ஹீரோ கூடயே வந்து ட்ராவல் பண்ணுவார், போலீஸ் ஆஃபீஸர்க்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ஜெயிலர் படத்தில் யோகி பாபு ரஜினி சாருக்கு ஹெல்ப் பண்ணுறாரோ அதே மாதிரி அதே கேரக்டர் தான். இங்கே வந்து ஃபகத் ஃபாசில் அவரோட மேனரிசம்லாம் காட்டி ரொம்ப பயங்கரமாக இருந்தது அந்த கேரக்டர். இவரை தவிர வேறு யார் பண்ணியிருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து இந்த அளவுக்கு எலிவேட் ஆகிருக்குமா அப்படின்றது வந்து டவுட்டு தான். ரித்திகா சிங், துஷரா விஜயன், அப்புறம் ராணா டகுபதி எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போனாலும் லாஸ்ட் ஒரு 40 minutes வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன், சர்ப்ரைசிங் எல்லாமே வந்து இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி இந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கு காரணம் வந்து ரஜினி சாருக்கு வந்து வயசும் ஆயிடுச்சு, அவரால் அந்தளவுக்கு சண்டையும் போட முடியாது. நிறையா சீனில் வந்து அவரோட ஏஜ் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது, நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நம்ம பார்க்கும்போது நம்ம முத்து படையப்பா பாஷா படத்துலலாம் பார்த்த ரஜினி இது இல்லையே அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு நிறைய சீனில் வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஏன்னா வயசாயிருச்சு, இல்லை வேறு எதுவும் பண்ண முடியாது, 70+ ஆயிடுச்சு. அது அந்த வயசுலேயுமே வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒருத்தர் வந்து ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயம். எனக்கு பர்சனலாக அந்த வேட்டையன் படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீக்கெண்டில் சேஃபாக உங்கள் ஃபேமிலியோட டிக்கெட் புக் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.